ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வர்கேஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி நானே இன்டர்வியூ ரேஷன் ஷாப் ஜாப் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன கொஸ்டின்லாம் வந்து கேட்டாங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்க, அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி இந்த வீடியோவை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை லாஸ்ட்டில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில் இன்டர்வியூ பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய புதுசான இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ரேஷன் ஷாப் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ரேஷன் ஷாப் ஜாப் பிளேலிஸ்ட் அப்படின்ற செக்ஷனில் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ரேஷன் ஷாப் இன்டர்வியூக்கு வந்து போயிருந்தேன். அதனோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம போனவுடனே நம்ம காலேஜோ இல்லை வந்து ஸ்கூலோ வந்து போவோம் இல்லையா, இன்டர்வியூக்கு போயிட்டு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லாரையுமே வந்து ஒரே ரூமில் அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு வந்து அதே மாதிரி மொபைல் ஃபோனு, அப்புறம் வந்து கூட வந்தவங்க அவங்கெல்லாம் வந்து வரக்கூடாது. அதே மாதிரி மொபைல் ஃபோனும் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பெரும்பாலும் வந்து இன்டர்வியூ போகிறவங்க ஃபோன் எடுத்துகிட்டு போகாதீங்க, இல்லைன்னா அங்கே சப்மிட் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா கூட்டுறவு ஆஃபீஸ்லலாம் நடக்குது இல்லையா, அதனால் வந்து மொபைல் ஃபோனும் சப்மிட் பண்ணுறதுக்கு இயலாமல் வந்து போகலாம். அதனால் வந்து பெரும்பாலும் வந்து எடுத்துகிட்டு போகிறத தவிர்த்துடுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து எப்படினாலும் வீட்டில் ஒரு ஃபைல் போட்டு வச்சுன்னு இருப்போம் இல்லையா, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அதை ஃபைலை வந்து எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க. ஒரு சில பேர் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா 10th 12th மார்க் ஷீட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, டிகிரி இது எதுவும் எடுத்துகிட்டு வரல. ஓகேவா, அது வந்து கம்பல்சரி கிடையாது, இருந்தாலும் நம்ம வந்து அங்கே காட்டலாம். அதே மாதிரி நான் இப்போ பேக்கருக்கு வந்து 10th தான் போட்டேன், அதனால் வந்து 12th வச்சுட்டு வர்றது வீட்டில் அந்த மாதிரி வேணாம். நம்மக்கிட்ட அது என்ன ஒரு ஜஸ்ட் 2-3 பேப்பர்ஸ் அவ்வளோதான், அதை எடுத்துகிட்டு போகிறதுல ஒன்றும் இல்லை. அதனால் வந்து தயவு செஞ்சு எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் ஃபஸ்ட்டு நடந்தது. அதே மாதிரி அதில் போட்டிருக்கோம் இல்லையா போர்ட் நம்பர் அப்படின்ட்டு, நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆல் டிக்கெட்லேயே வந்து போட்டிருக்கோம் போர்ட் நம்பர். அந்தந்த போர்ட் நம்பரில் அவங்கவுங்க வந்து இன்டர்வியூ வந்து பண்ணுவாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் வந்து நடந்தது. அதில் வந்து என்னென்னலாம் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த எஜுகேஷனுக்கு 10th 12th மார்க் ஷீட்டு, அப்புறம் முக்கியமாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்பவே வந்து முக்கியமானது. 10th 12th மார்க் ஷீட்டு கம்யூனிட்டி இல்லைன்னா கம்பல்சரி வெளியே அனுப்பிடுவாங்க, ஒரிஜினல். ஓகேவா, அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எனக்கு கேட்டதுமே வந்து ஃபோட்டோ வச்சு அப்டேட்டட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் வந்து கேட்டாங்க. மற்றவங்களெல்லாம் வந்து அதே மாதிரி தான் வந்து கேட்டுன்னு இருந்தாங்க. ஓகேங்களா, யாருக்காச்சும் இல்லைன்னா சொல்லுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரி பிஎஸ்டிஎம் ஆன்லைனில் வாங்கிறது கேட்குறாங்க, இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். பிஎஸ்டிஎம்மும் சரி, தமிழ் வழியில் படித்ததற்கான கல்வி சான்றிதழ் தான் வந்து பிஎஸ்டிஎம்னு சொல்லுவாங்க. அரசு பள்ளிகள்லேயோ இல்லை அரசு உதவி பெறும் பள்ளிகள்லேயோ வந்து படிச்சிருக்கிறவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கு 20% இடஒதுக்கீடு வந்து உங்களுக்கு கிடைக்கும். தேவைப்படுறவங்க சொல்லுங்கள், நான் அப்ளை பண்ணித்தரேன். அதே மாதிரி டெஸ்டியூட் வீடோ எக்ஸ் சர்வீஸ்மேனு அந்த கேட்டகரிலாம் வரவங்க, ஹேண்டிகேப்பு அந்த கேட்டகரிலாம் வரவங்களுக்கு வந்து அதனோட இது கேட்டாங்க. ஓகேவா, எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது ரேஷன் இது கொடுத்துருப்பீங்க இல்லையா, ரேஷன் கார்டு நம்பரு. ஒரு சில பேர் கொடுத்துருப்பீங்க, ஒரு சில பேர் கொடுத்துருக்க மாட்டீங்க, ஏன்னா அது ஆப்ஷனல். அது மாதிரி கொடுத்தவங்க கம்பல்சரி வந்து எடுத்துகிட்டு போவாங்க, கொடுக்காதவங்களும் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா அது ஒரு ஐடி ப்ரூஃப்க்காக அதை வந்து கேட்குறாங்க, ஆதாரம் கேட்குறாங்க, ரேஷனும் வந்து கேட்குறாங்க. ஓகேவா, அப்படி இல்லைன்னா இல்லாத பட்சத்தில் ஓட்டர் ஐடியும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். ஓகேவா, இது எல்லாமே வந்து ஒரு செட்டு ஜெராக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிடணும். ஆல் டிக்கெட்டை பொறுத்தவரையில் 2 செட்டு ஜெராக்ஸ் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து இன்றைக்கி எனக்கு கேட்டதை பார்த்திங்கன்னா ஒரு செட்டு ஜெராக்ஸ் தான், செல்ஃப் சைன் வந்து போடணும். அதாவது ஒன்றும் இல்லை, அந்த ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, இப்போ 10th மார்க் ஷீட் எடுத்துகிட்டு போகிறோம், அதில் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போவோம்ல, அதில் வந்து கீழே நம்ம சைனே வந்து போடுறதுக்கு பேர் தான் வந்து செல்ஃப் சைன். அந்த மாதிரி நீங்கள் என்னென்னலாம் கொடுக்குறீங்களோ அதை வந்து கொடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து ஜெராக்ஸ் வந்து ஒரு செட்டு ஜெராக்ஸ் கூட இல்லாமல் தான் வந்து இருக்காங்க. அவங்க எல்லாருமே அங்கே பக்கத்துலேயோ இல்லை வந்து வெளியே போயிட்டோ, காலேஜுக்கு வெளியே போயிட்டோ தான் வந்து போட்டுன்னு வந்தாங்க. ஓகேவா, அதனால் வந்து நீங்கள் போகிறப்பவே தெளிவாக போயிடுங்க. அதே மாதிரி 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கம்பல்சரி கேட்குறாங்க, அதையும் வந்து எடுத்துகிட்டு போய். நான் ஏன் இவ்வளோ நேரம் டீட்டெயிலாக சொல்லிக்கிறேன்னா, இன்றைக்கி அவ்வளோ பேர் வந்து ரிட்டர்ன் போய் எடுத்துகிட்டு வந்து அவங்க கஷ்டப்பட்டாங்க, அந்த கஷ்டம் நீங்கள் படக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இப்படி வந்து சொல்லிகிட்டே இருக்கேன் எல்லாமே டீட்டெயில்டாக. ஓகேவா, இது ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாருமே வந்து 2 செட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஒரு செட்டும், ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 2 வந்து கேட்கறதுனால 2 வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா ஆஸ் பர் ஆல் டிக்கெட்டில் அந்த ரூல்ஸ் தான் வந்து போட்டிருக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வச்சுன்னு இருக்காங்க சரிங்களா.
அதில் வந்து உங்களோட டீட்டெயில் இருக்குது, நீங்கள் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, கம்யூனிட்டி, நீங்கள் கொடுத்த மார்க்ஸு, உங்களோட பேர், அப்பா பேர், அதை வந்து கேட்குறாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அவங்க முன்னாடி உட்காந்த உடனே உங்களோட பேரெல்லாம் கேட்குறாங்க, ஏன்னா அவங்க அந்த ப்ரூஃப் வந்து வச்சுன்னு இருக்காங்க அவங்களோட. அதுக்கப்புறம் உங்களோட மார்க் ஷீட் எல்லாமே வாங்கி அவங்க வந்து செக் பண்ணுவாங்க, அதில் டிக் பண்ணி தான் உங்ககிட்ட அந்த அப்ளிகேஷன் அவங்க ஒன்று வச்சுங்கிறாங்க பார்த்தீங்களா, அதை வந்து உங்ககிட்ட கொடுப்பாங்க. எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மும் உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அது கூடவே இன்னொன்று வந்து கொடுக்குறாங்க, அது என்னென்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து சூஸ் பண்ணுறது. மொத்தம் 5 பிளேஸை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். அதாவது அவங்க வந்து ஒரு நோட்டீஸ் போர்டில் வந்து போட்டு இருக்கிறாங்க, இப்போ நீங்கள் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்னு வச்சுக்கோங்களேன், அந்தந்த டிஸ்ட்ரிக்கு வெள்ளூரில் எங்கெங்கெல்லாம் வேக்கண்ட் இருக்குது, உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எங்கெங்கெல்லாம் வேக்கண்ட் இருக்குன்னு கொடுத்துட்டு இருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் 5 கடை வந்து சூஸ் பண்ணணும், நியாய விலை கடைகளையோ இல்லை வந்து கற்பகம் கூட்டுறவு கடைகள்லையோ இல்லை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் அங்கே தான் வேக்கன்சி இருக்கு இல்லையா, அதில் 5 பிளேஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட அந்த ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணிடணும் சைன் போட்டு, ஓகேவா? அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று கொடுக்குறாங்கன்னு சொன்னாலே அதில் எல்லாமே டிக் பண்ணி உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு அவங்களோட வெரிஃபை பண்ண ஆஃபீஸர் பேரும் இருக்கும், அதையும் அவங்கக்கிட்ட சைன் போட்டு கொடுத்துருவாங்க, ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஒரு செட்டு ஜெராக்ஸு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க கொடுக்க அவங்க பின் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு இன்டர்வியூ நெக்ஸ்ட் ரூமில் அப்படி இருக்கும். அந்த இன்டர்வியூவில் இன்றைக்கி என்னென்ன கொஸ்டின்லாம் என்ன கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜாப் குவாலிஃபிகேஷன், அதாவது பேக்கருக்கு என்ன ஜாப் குவாலிஃபிகேஷன், சேல்ஸ்மேனுக்கு என்ன ஜாப் குவாலிஃபிகேஷன் தெரியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் ரிலேட்டடாக நான் என்ன படிச்சிருக்கணும் அதிலிருந்து ஒரு சில பேர் வந்து கொஸ்டின் கேட்க, மொத்தம் 3 பேர் இன்டர்வியூ எடுத்தாங்க, அது ரிலேட்டடாகவும் எடுத்தாங்க கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ரேஷன் ஷாப்பு பற்றி, அதாவது உங்கள் ரேஷன் கடையில் சர்க்கரை எவ்வளோ, அதே மாதிரி எல்லாருக்குமே சர்க்கரை அதே ரேட்டு தானா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எத்தனை கார்ட் டைப் வந்து இருக்குது, எவ்வளோ கிலோ அரிசி, அப்புறம் ஒரு ஒரு கார்ட் டைப்புக்கும் என்ன வந்து முன்னுரிமை இல்லாத கார்டுகள் பேர் என்ன அதெல்லாம், அதுக்கப்புறம் ஜென்ரல் நாலேஜாக வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலோட பேர் என்ன, இந்த மாதிரியான பேசிக் கொஸ்டின்ஸு, கணித மேதாவி ராமானுஜன் அவரை பற்றி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், இப்போ ரீசெண்டாக வந்து அமெரிக்காவில் தேர்தல் நடந்துச்சு இல்லையா அதில் யார் வந்து வின் பண்ணது, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து எங்கள் கேட்டாங்க. அதுக்கப்புறம் மினிஸ்டர் நேம்ஸு, ஓகேவா, உணவுத்துறை அமைச்சர் யார், கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார், இந்த மாதிரியான இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து என்ன கேட்டாங்க. ஒரு சில பேருக்கும் விசாரித்ததுலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிலேட்டடாக ஒன்று ஜிகேவாக இருக்கும் இல்லை வந்து ரேஷன் ஷாப் ரிலேட்டடாக இருக்கும். நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்லேயே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? போன வாட்டி போன 2022 கேட்ட கொஸ்டின்ஸ் ஆகட்டும், இந்த வாட்டி வந்து கேட்டுன்னு இருக்கிற கொஸ்டின்ஸ் ஆகட்டும், அதை வச்சு வீடியோ வந்து போட்டிருக்கோம். இப்போ இது ரிலேட்டடாகவே நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து அப்டேட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் சேல்ஸ்மேனுக்கெல்லாம் இன்டர்வியூ வந்து முடிய போது, பேக்கருக்கு வந்து தொடங்க போது, அதுக்குமே வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் அப்டேட் பண்ணிட்டு தான் வந்து இருக்கோம். அதுக்குமே வந்து சேம் இது தான், ஓகேவா? இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க, ஏன்னா நிறைய பேர் வந்து இதற்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க என்ன படிக்கிறதுன்னு தெரியாமல் அப்படின்ட்டு, அது வந்து பார்த்துக்கோங்க, ஓகேவா? இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இதை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.